வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் ஸ்டெல்லா இசக்கிராஜ் இன்னைக்குறேன் தும்புவது உங்கள் உடலை பாதுகாப்பாக வச்சிருக்க பெரிய உதவியா இருக்கு தும்புவது நோய் எதிர்ப்பு செயல்முறையின் ஒரு முக்கிய பகுதி இது நம்மள ஆரோக்கியமா மூச்சு திணறல் இல்லாம இருக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கு தும்மல்கள் பாக்டீரியாவையும் வைரஸையும் மூக்குல இருந்து வெளியே துரத்துறது மூலம் நம்மளோட உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யுது ஏதாச்சும் உங்கள் மூக்கில் நுழையும் போது அப்படி இல்லைனா உங்கள் மூளையில் உங்கள் தும்மல் மையத்தை அழைப்பது போல் ஒரு தூண்டுதலை நீங்கள் சந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த தும்மல் மையத்தில் இருந்து உங்களோட தொண்டை கண்கள் வாயை இறுக்கமாக மூடுவதற்கு சிக்னல் அங்கேருந்து விரைவாக அனுப்பப்படுது அடுத்து உங்கள் மார்பு தசைகள் தீவிரமாக சுருங்குது அப்புறம் உங்களோட தொண்டை தசைகள் விரைவாக தன்னை தளர்த்தி கொள்ளுது இதன் விளைவாக காற்று உமிழ்நீர் மற்றும் சளியோடு சேர்ந்து உங்கள் வாய் மற்றும் மூக்கிலிருந்து பாக்டீரியா மற்றும் வைரஸ் அல்லது தூசி என எதுவாக இருந்தாலும் வெளியேற்றப்படுது ஒரு சின்ன தும்மலுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை நம்மளோட உடம்புல நடக்குது எவ்வளோ ஆக்ஷன்ஸ் இல்லைங்களா மிக முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல் தும்மல் பத்தி என்ன அப்படின்னா தும்மல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு சுமார் நூறு மைல் வேகத்துல பயணிக்குது ஒரே ஒரு தும்மலில் ஒரு லட்சம் கிருமிகள் காற்றில் அனுப்ப முடியும் நரம்புகளில தான் தும்மல்கள் தொடங்குது ஒவ்வொருவரோட நரம்பு மண்டலமும் அடிப்படையில் அதே வழியில ஒரே மாதிரி தான் இணைக்கப்பட்டிருக்கு ஆனா நரம்புகளோடு பயணிக்கும் சமிக்கைகள் சிக்னல்ஸ் மூளைக்கு செல்றதுல சின்ன மாறுபட்ட பாதைகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் விளைவாக தான் ஒரு நபருக்கும் மற்ற நபருக்கும் தும்மல் அனுபவங்கள் வேறுபடுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் பண்ணும்போது தும்மல் வரும் சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோடனே தும்மல் வரும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களோட அந்த நரம்பு வந்து தூண்டப்படுறதுனால அதை அனுப்புகிற சிக்னல்ஸ்னால தான் தும்மல் வருது சிலர் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அவங்க மேலே பட்ட உடனே அவங்களுக்கு தும்மல் வரும் இதை வந்து ஒளி தும்மல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தும்றவங்களை வந்து ஃபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டிக்ஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில் ஒளி லைட் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்னென்னா தூங்கும்போது பொதுவாக யாரும் தும்மல் போடுறது இல்லை அது ஏன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட நரம்புகள் எல்லாமும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்குது உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக தும்மல் போடும் விலங்கு எது அப்படின்னு கேட்டால் அது இக்வானா இந்த இக்வானா வந்து தன்னோட உடம்புல இருக்க சில சால்ட் சில உப்புகளை வந்து வெளியேற்றுறதுக்காக அது அடிக்கடி தும்மல் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே நீண்ட நேரம் தும்மல் போட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் அவங்க தும்மல் போட்டிருக்காங்க அவங்க பேர் டோனா கிரிஃபித் இவங்க இங்கிலாண்டை சேர்ந்தவங்க இந்த தும்மல் பற்றி உலகத்துல பல இடங்கள்ல ஒரு விதமான பயமும் பல மூட நம்பிக்கைகளும் சேர்ந்தே இருக்கு அது என்னன்னு சிலதெல்லாம் நான் சொல்கிறேன் சில இடங்கள்ல நினைக்கிறாங்க தும்மல் போடும்போது உங்களுடைய இதயம் வந்து நின்று போயிடும் உங்களோட இதயம் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க உங்க கண்கள் வந்து அப்படியே வந்து வெளியே வந்து விழுந்துரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படியெல்லாம் ஒரு போதும் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க சில ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு தும்மல் வந்தால் நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாங்க ஒரு பூனை வந்து தும்மல் போட்டுச்சு அப்படின்னா மழை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பிக்கைகள்லாம் உலகத்தில் இருக்குது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த இங்கிலீஷ் பீப்புள் அவங்க வந்து யாராவது தும்மல் போட்டாங்கன்னா உடனே காட் பிளெஸ் யூ இல்லை ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக தும்மலுக்கு வந்து கிரீக்கில் என்ன வேர்டு அப்படின்னா நியூமா அப்படின்னு சொல்கிறாங்க நியூமா அப்படின்னா ஆத்துமா அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு தடவையும் தும்பும் போது என்ன அந்த காலத்தில் பிலீவ் பண்ணாங்கன்னா நம்ம உயிரே ஒரு நிமிஷம் நின்று திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகுது அது ஒரு மரணத்துக்கு பக்கத்தில் போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க நினைச்சாங்க அதனால் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி தும்மல் யாராவது போடும்போது கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாக்கப்படுவாங்கன்றது உங்களோட நம்பிக்கை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் இங்க கேட்டிருக்கேன் எப்போ தும்மல் யார் போட்டாலும் உடனே யாராவது ஒருத்தவங்க காட் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படி இல்லைன்னா ப்ளஸ் யூ உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இன்னைக்கு நீங்க கேட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும்னு வாழ்த்துவது ஸ்டெல்லா இசக்கிராஜ் மீண்டும் சந்திப்போம் பை